கேதரிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் யுவர் சோர்ஸஸ் ரிசர்ச் மெத்தடாலஜியில் ஆல்ரெடி யூனிட் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அதை நீங்கள் என்ன பார்க்கலாம் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ யூனிட் 2 ஃபர்ஸ்ட் டாபிக் கேதரிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் யுவர் சோர்ஸஸ். போன லாஸ்ட் வீடியோவில் வந்து எவாலுவேட்டிங் யுவர் சோர்ஸஸ் பார்த்தோம், எப்படி சோர்ஸஸ் செலக்ட் பண்ணுறது, அதை எப்படி எவாலுவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற சோர்ஸஸை பற்றின இன்ஃபர்மேஷனை எப்படி கேதர் பண்ணலாம், எப்படி கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். போன வீடியோலேயே நம்ம பார்த்தோம், நம்ம சோர்ஸ் எல்லாம் எவால்வேட் பண்ணும்போது என்னென்ன குவெஷன்ஸ் நம்மளை கேட்கணும் அப்படின்னு, அந்த ஒர்க் சம்மந்தப்பட்டு. ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த சோர்ஸ், அந்த சோர்ஸுடைய ஆத்தர் யார், வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் த சோர்ஸ், சோர்ஸுடைய டைட்டில் என்ன, ஹவு வாஸ் த சோர்ஸ் பப்ளிஷ்ட், அந்த சோர்ஸ் எப்படி பப்ளிஷ் ஆயிருக்கு, எந்த பப்ளிஷரால் பப்ளிஷ் ஆயிருக்கு, வேர் டு யூ ஃபைண்ட் த சோர்ஸ், அந்த சோர்ஸ் நம்ம லைப்ரரியில் எடுத்தோமா இல்லை இ புக்கா நெட்டில் எடுத்தோமா, அப்படி வென் வாஸ் த சோர்ஸ் பப்ளிஷ்ட், எப்போ அது பப்ளிஷ் ஆச்சு, அது ஆன இயர், இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு எவால்வேட் பண்ணணும். ஒரு சோர்ஸை எவால்வேட் பண்ணுறோன்னா இந்த இதெல்லாம் நம்ம முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த குவெஷன்ஸ்லாம் நம்ம போன இதில் பார்த்தோம் இல்லையா. இந்த மேலே சொன்ன எல்லாமே, ஆத்தர், டைட்டில், பப்ளிஷர், லொக்கேஷன், பப்ளிகேஷன் டேட், இது எல்லாமே டாக்குமெண்டேஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்டான எலமெண்ட்ஸ், ஓகேவா. ஸோ இதை ட்ராக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது, கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான். நம்ம சோர்ஸை எடுத்து வச்சிருக்கிற சோர்ஸை பற்றின கரெக்டான ஆத்தர் நேம், கரெக்டான அந்த டே பப்ளிகேஷன் டேட், இதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டான இன்ஃபர்மேஷனை தான் நம்ம டாக்குமெண்டேஷனில் கொடுக்கணும். ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ட்ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும், ஆத்தர், டைட்டில், பப்ளிஷர், லொக்கேஷன், இது எல்லாமே ரொம்ப எசென்ஷியலான ஒன்று நம்ம டாக்குமெண்டேஷனுக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை ட்ராக் பண்ணணும், ரொம்ப கவனமாக நல்லா செக் பண்ணணும். அப்போது அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி கரெக்டாக செக் பண்ணலாம், எப்படி கேதர் பண்ணலாம், ஒரு ப்ரைமரி சோர்ஸ் வந்து எப்படி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ரிசர்ச் மெத்தடாலஜி புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த புக் யூஸ் பண்ணி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரிசர்ச் மெத்தடாலஜி புக் இல்லை அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் அந்த புக்கோடைய PDF நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை எடுத்து ஜெராக்ஸ் பண்ணினாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக ரிசர்ச் மெத்தடாலஜிக்கு டெக்ஸ்ட் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போது புக்லையும் பாருங்கள், நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், பட் அது விசிபிளாக ரொம்ப கிளியராக இருக்காதுங்கிறக்காக தான் நான் புக் யூஸ் பண்ண சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டைட்டில், புக்கோட டைட்டில் வந்து கவர் பேஜ்லேயும் நல்லா பெருசாக இருக்கும், இருந்தாலும் கவரை விட்டு ஃபர்ஸ்ட் பேஜ், அந்த புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜை நம்ம பார்த்தோனாலே அதில் டைட்டில் பெருசாக இருக்கும். அந்த பிக்சர் பார்த்தீங்களா, டைட்டில் கொடுத்துருக்கா மாடர்னிஸ்ட் ஹெரிசிஸ் அப்படின்னு டைட்டில் இருக்குது. தென் அதோடைய சப்டைட்டில், சில புக்ஸுக்கு சப்டைட்டிலும் உண்டு, ஸோ சப்டைட்டில் அது கீழே சின்னதாக, கொஞ்சம் சின்னதாக இருக்கும். தென் அதுக்கு நடுவுலேயே ஆத்தனையும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த ப்ரைமரி சோர்ஸாகவோ செகண்டரி சோர்ஸாகவோ அந்த புக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒழுங்காக அந்த புக்கை பார்த்து இதான் டைட்டில், இதான் ஒரு ஏன்னா சில புக்குக்கு வந்து நம்ம ஒரு டைட்டில் மட்டும் கொடுத்துருவோம், சப்டைட்டில் கவனிக்காமல் விட்டுருவோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப பொறுமையாக நல்லா நீட்டாக கவனிக்கணும். டாக்குமெண்டேஷன் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே பண்ணணும். இல்லைன்னா ஒருவேளை அதே டைட்டில் வேறு புக் இருக்கலாம், அதனால அந்த சப்டைட்டிலையும் நம்ம பார்க்கணும், நம்ம கரெக்டாக எடுத்துருக்கோமா அப்படிங்கிறத பார்க்கணும், ஸ்பெல்லிங் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைட்டில், சப்டைட்டில், அடுத்து ஆத்தர் நேம், தென் பப்ளிஷர் அது கீழே இருக்கும். ஒருவேளை புக்குடைய ஃப்ரண்ட் பேஜில் நமக்கு நிறையா நெசசரி டீட்டெயில்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் திருப்பினா அந்த ஃபர்ஸ்ட் பேஜோடைய பேக் சைட்லேயே மீதி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும், டேட் ஆஃப் பப்ளிகேஷன், எப்போ அந்த புக் பப்ளிஷ் ஆச்சு அப்படிங்கிறது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு காப்பிரைட் அட் 2008 பை த ஓஹியோ ஸ்டேட் யூனிவர்சிட்டின்னு கொடுத்துருக்கா, பப்ளிஷரும் கொடுத்துருக்கும், எந்த இயரில் பப்ளிஷ் ஆச்சு, எத்தனாவது எடிஷன். நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா கூட நார்மலாக நம்ம டெக்ஸ்ட் புக்கு 10th 12th இந்த டெக்ஸ்ட் புக்லேயே பார்த்தோம்னா எத்தனாவது எடிஷன், எந்தெந்த எந்தெந்த வருஷத்துலாம் எடிஷன் ஆயிருக்கு, ரிவைஸ் எடிஷன், ஃபர்ஸ்ட் எடிஷன், இதெல்லாம் போட்டிருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பேஜுடைய பேக் சைடில் பார்த்தாலே டேட் ஆஃப் பப்ளிகேஷன்லாம் இருக்கும். ஸோ நம்ம டாக்குமெண்டேஷன் பண்ணும்போது சும்மா நெட்டில் தேடி, ஏன்னா எழுது கரெக்டாக வரும் தெரியாது, ஸோ அந்த ப்ரைமரி சோர்ஸை எடுத்து ஃபர்ஸ்ட் பேஜில் டைட்டில் என்ன, சப்டைட்டில், ஆத்தர் பேர் என்ன, எல்லாம் கிளியராக பார்த்துட்டு தென் அந்த பேக் சைடில் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கு இந்த ஒர்க் அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். ப்ரைமரி சோர்ஸாகவோ செகண்டரி சோர்ஸாகவோ நம்ம எடுத்துக்கிற புக்குடைய டீட்டெயில்ஸ், அதாவது டைட்டில், ஆத்தனிவு, டேட் ஆஃப் பப்ளிகேஷன், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பேஜோடைய பேக் சைடில் இருக்கும். ஒரு புக்குக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், ஒரு ஜேர்னலோ ஆர்டிக்கலோ அப்படின்னா அதுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு, நியூஸ் பேப்பர், இந்த மேகசின், இந்த மாதிரி இதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மோஸ்ட்லி சில இதில் கவர் பேஜ்லேயே இருக்கும், இல்லை டைட்டில் பேஜில் இருக்கும், அப்படி இல்லைனா டேபிள் ஆஃப் கண்டென்ட்டு இண்டெக்ஸ் அந்த இது மாதிரி அந்த இதுலேயும் சில இதில் இருக்கும். இதுக்கு நமக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்குறதுல வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டடீஸ்னு ஒரு இது கொடுத்துருக்கலாம், அதில் அந்த டைட்டிலோட ஜேர்னலோட டைட்டில் கொடுத்துருக்கு. பப்ளிகேஷன் ஃபேக்டு அது எல்லாமே, அந்த இஷ்யூ எப்போ வந்துச்சு, எத்தனாவது வால்யூம், அந்த எல்லாமே அது கீழே இருக்குது பாருங்கள், கொடுத்துருக்கா அந்த டைட்டில் கீழே இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி அந்த டைட்டிலோடையே கீழே இருக்கும், அந்த ஃப்ரண்ட் பேஜ்லேயே வரும், இல்லை டைட்டில் ஃபஸ்ட் பேஜில் இருக்கலாம், இல்லை அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் பேஜில் இருக்கலாம், இப்படி அந்த டைட்டில் கீழேயே இந்த மாதிரி ஜேர்னல்லையும் பீரியடிக்கல்ஸ்லையும் மேகசின்ஸ்லேயும் இருக்கும்.
அது கீழே ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்கு. அந்த ஆர்டிக்கலில் வந்து ஃபஸ்ட்டு ஆத்தர் நேம் கொடுத்து ஆத்தர் நேமுக்கு கீழே டைட்டில் வந்திருக்கு. ஸோ இப்போ ஒரு ஆர்டிக்கல் நம்ம டாக்குமெண்டேஷனில் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதை இதை பார்த்துக்கலாம், நீட்டாக பார்த்து டைட்டில் இதில் பார்க்கணும் அப்படின்னு. இதெல்லாம் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா செகண்டரி சோர்ஸாவோ ப்ரைமரி சோர்ஸாவோ அதை நம்ம லிங்க் சேர்க்கணும் அப்படின்னு வர்றப்போ எந்த ஒரு குளறுபடியும் வந்துடக்கூடாது. நீட்டாக அதுக்கு அந்த சோர்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. புக்கு ஆர்டிக்கல் ஜேர்னல்னால் அதை அதை பற்றின டீட்டெயில்ஸ் எதில் இதில் பார்க்கணும் நம்ம டாக்குமெண்டேஷனுக்காக அதை அந்த புக்கு ஆர்டிகல்ஸ் பற்றி நம்ம ஆட் பண்ணும்போது அதை பற்றின டீட்டெயில்ஸு பப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கே பார்க்கணும்னு பார்த்தோம். இப்போ ஒருவேளை ஒரு வெப் சோர்ஸை நம்ம எடுத்து அதை நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னு வரப்போ யூஆர்எல் ரொம்ப முக்கியம். ஓகேவா, அந்த யூஆர்எல் கண்டிப்பாக நம்ம ஒர்க் சைட்டரில் கொடுத்து தான் ஆகணும், நம்ம எந்த இதில் வாசிக்கோமோ அந்த இது. இப்போ அதில் டீட்டெயில்ஸ் எப்படிலாம் பார்க்கலாம் அப்படின்னா இந்த பிக்சரில் கொடுத்துருக்க பாருங்களா, மிடிவல் ஃப்ராக்மெண்ட்ஸ்னு கொடுத்துருக்கு. அந்த ஓவரால் சைட்டுடைய நேம் அது. ஓகேவா, மேபி இது வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. சில ஒர்க்கில் வந்து சில வெப்சோர்ட்ஸில் வந்து தேவையான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஃப்ரண்ட்லேயே ஃபஸ்ட்டே வராது. அபவுட் அஸ்னு ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க, அந்த அபவுட் அஸில் இருக்கும் இல்லை மோர் அபவுட் த சைட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்குள்ளே போனால் அந்த சைட்டை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் கிடைக்கும், அந்த ஆர்டிக்கலை பற்றின டீட்டெயில்ஸும் கிடைக்கும். இதில் கொடுத்துருக்கிறது பாருங்கள் இந்த பியூட்டி ஆஃப் த இன்ஜூர்டு புக் அப்படின்ட்டு இருக்கு, அது அந்த வெப்சோர்ஸ் அந்த இதோடைய டைட்டில். தென் அது பப்ளிகேஷன் டேட் கீழே கொடுத்துருக்கு, ஆத்தர் நேமும் அதுக்கு அடுத்தே கொடுத்துருக்கு. சில இதில் இது மேபி கொடுக்காமல் இருக்கலாம், கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணி போனால் அது கீழே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெப்சோர்ஸில் சில சேஞ்சஸ் இருக்கும், ஆனால் நம்ம யூஆர்எல் இன்க்ளூட் பண்ணணும். பட் அதில் கண்டிப்பாக இருக்கும், யார் அந்த இதை அந்த வெப்சோர்ஸ் பப்ளிஷ் பண்ணாங்களோ அவங்க நேம் இருக்கும், பப்ளிஷான டேட் இருக்கும். ஸோ அபவுட் ஹவுஸ் கொடுத்தோ இல்லை அந்த மோர் அபவுட் த சைட் கொடுத்தோ அதை நம்ம தேடி பார்த்து இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். தென் இது ஒரு மூவியில் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ இந்த மூவிலையும் பண்ணலாம், ரிசர்ச் பண்ணலாம். அப்படி பண்ணுறோங்கிறப்போ அந்த மூவி சம்மந்தப்பட்ட க்ரெடிட்ஸ்லாம் கொடுக்கணும், யார் யார் என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அந்த க்ரெடிட்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ண வரப்போ ஒருவேளை அதில் ஒழுங்கான க்ரெடிட்ஸ் கொடுக்கலனா நம்ம பார்க்குற அந்த சிறு டிவிடி பேக்கேஜில் கூட அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. பட் இப்போ சிறு டிவிடியெலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, ஆனால் கண்டிப்பாக ஒரு மூவி பிகின் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த க்ரெடிட்ஸ்லாம் அதிலேயே கொடுப்பாங்க, கொடுக்கும்போது நம்ம அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த இதில் நம்ம ப்ரைமரியாவோ செகண்டரியாவோ சோர்ஸஸ் எடுக்கிறோமோ அதெல்லாம் ரொம்ப தெளிவாக கவனமாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கேதரிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் யுவர் சோர்ஸஸ் கொடுத்துருக்கு. எப்படி இன்ஃபர்மேஷன் சோர்ஸஸை பற்றி எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. புக்குனா அதை எங்கெல்லாம் பார்க்கணும், டைட்டில்லாம் இதான் கிளியரான டைட்டில், இதெல்லாம் டைட்டில் இருக்கும், பப்ளிகேஷன் டேட் பார்க்கணும், இந்த மாதிரி இதெல்லாம் இந்த சாப்டரில் நம்ம பார்த்துருக்கோம். எப்படி ஒரு புக்கோ ஒரு வெப் சோர்ஸோ இதெல்லாம் எப்படி எடுக்கணும், அதை எடுத்து எங்கெல்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த யூனிட்டில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இதோட இந்த டாபிக் ஓவர். நெக்ஸ்ட் இந்த யூனிட் டூவில் இன்னும் ஒரு சாப்டர் தான் இருக்குது, அந்த சாப்டர் முடிஞ்சால் யூனிட் டூவும் ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.